அலியா, இனிமே உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ஏண்டி அழுகுற? என் மரவேதாலும் சொல்லிட்டு அழு. மாமனை நம்பி நான் ஏமாந்துட்டோம்போ. யாரு? பாண்டியனியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அவங்க ரெண்டு பேரும் ஆடி பாடுறத பார்த்தோம், இன்னும் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்க. நீ ஏன் கேட்க மாட்டேன்? யார் ரெண்டு பேரும்? அந்த மல்லிகாவும் மாமாவும் ஆடுற கண்ரவியை என் கண்ணால பார்த்தம்மா. பாக்குறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா. நானும் அப்படித்தான் நினைச்சம்மா. ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னை விரும்புறாருன்னு சொன்னா நான் நம்பலம்மா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்ன. நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேம்மா, மாமாவ நம்பி நான் ஏமாத்திட்டம்மா. சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதடி. நீ வாழ்க்கப்பட்ட உன் மாமனுக்கு தான் வாழ்க்கப்படணும். இப்பவே நான் உங்க அத்தைகிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். முயற்சி அண்ணி. அண்ணி யாரு? ஆஹா, நீதானா? நான் கூட யாரோ முக்கியமான ஆளாக்கு நினைச்சிட்டேன். இங்க எதுக்கு வந்தப்பா? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒன்னு கேட்கணும். ஒன்ன கேளுங்க. நீ எதுக்கு இப்ப தலைய குனியற? நிமிந்து பார்த்து பேசு. ஒரு மரியாதை தான். மரியாதை பொல்லாத மரியாதை. அண்ணி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவதா? என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் ஊருக்குள்ள சொல்லிட்டு திரிகிற. ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணமா? பேசி பேசிய நான் அவரை கொண்டுட்டேனா? ஐயோ, என்னடி நொய்யோ! என் வாய் என்ன? காலவாய். அதுவும் சாதாரண காலவாய் இல்ல, செங்கல் காலவாய்னு சொல்லிருக்க. நீ என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் முதல கண்ணீர் வடிப்பியே. என்னைக்கு நீ என் மூஞ்ச நிமிந்து பார்த்து பேசிருக்க? நீ முனுக்கு முனுக்கு வந்துகிட்டே 300 பேட்டுக்கு நெருப்பு வச்சிட்டு வந்துருவிய. நீ அதான் என்ன பத்தி சொல்ல வேண்டியதான் ஊருக்குள்ள சொல்லிட்டியே. இப்ப என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. காலவாய் விட பெருசா? என் பொண்ணு கல்யாண விஷயத்த பத்தி பேச வந்தேன். என்ன பேச வந்த? இல்ல, சரோஜினி சமைச்சு 3 வருஷம் ஆயிருச்சு. அவளும் தாவணி போட்ட நாள்ல இருந்து மாமனத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எல்லாம் பேச்சுவார்த்தையோட நிக்குது. ஒரு நல்ல பேச்சு பேசி முடிச்சிட்டம்னா பொண்ண பத்த நான் நிம்மதியா இருப்பேன். நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ரெட்டிப்பு வருஷத்துல நான் நல்ல பேச்சு பேசணுமா? அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் போகட்டும். இப்ப நிச்சயம் பண்ணிக்கோ. அப்புறம் எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கும் நம்பிக்கையா இருக்கும். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கட்டன் டைட்டா சொல்றேன், 1 வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் எதை பத்தியுமே பேசுவேன். அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ? என்னது புத்தி மாறுமா? நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அடிக்கடி புத்திய மாத்திக்க மாட்டோம். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ணை கொடுத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்த? போடி. என்னடி முறைக்கிற? மூதேவி முண்டம், அறிவு கெட்ட ஜென்மம். ஊ மூஞ்சில முடிச்சாலே 3 நாளைக்கு சோறு கிடைக்காது. நீ பேச வந்துட்டியா? நீ பேசி பேசியதாண்டி எங்க அண்ணனை கொன்னுட்ட. உன் வாய் சாதாரண வாய் இல்ல, காலவாய், செங்கல் காலவாய். இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என் நினைப்புல மண்ணலி போட்டுட்டியே. நீ உருப்படுவியா? ஏண்டி உன் பையன் இல்லனா என் பொண்ணை கட்டிக்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்காடி. ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகரசம் போட்டுட்டு போறான். என் புருஷன் அன்னிக்கே சொன்னார். என்ன? அடுத்தவன் கைய தலைக்கு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு. அப்ப நான் யதார்த்தமா இருந்துட்டேன். இப்பதானே அதனோட அர்த்தம் புரியுது. கடல்ல மரத்தை போட்டா மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. எவ்வளவுதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும். இது புரியாம நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டேன் பாரு. என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணும்னு எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், வந்து சேரு. என்னத்த வந்த உடனே புறப்பட்டீங்க? அத்தா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பள்ளியம்மா பையன் தானே, உங்ககிட்ட சொன்ன மாட்டேன். நியாயமா கிடைக்க போகுது பாப்பா. அம்மா என்னமா அத்தை ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்காங்க? என்னமா வந்தா நின்னா தாளிச்சா அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. கிறுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு. இல்லம்மா அத்தை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க.
என்னமோ நடந்திருக்கணும். என்னமா நடந்துச்சு? என்ன என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா? அவன் என்னமோ எங்கே போற மாறாத்தா எம் மேல வந்து ஏறாத்தான் என்கிட்ட ஏறிட்டு போறான். இவன் வேற விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது விவரம் கேட்கணும்னா அவளே போய் கேட்டுக்க போ. எதுக்காக தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏ இன்னும் குளத்துல விழுந்து சாகலேன்னு பாக்க வந்தியா? உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒன்னு அவகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே. அவ வந்த நேரம் நான் தோப்புக்குள்ள இல்லாம போயிட்டேன். அவ என்னடா நேர ஏன் பொண்ணுகிட்டே போய் இத பாரு, உங்க மாமா உன்ன மட்டும் விரும்பல என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லனா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லிருக்கிறா. என்ன சொல்ற? உங்களையே நினைச்சிட்டு இருக்கானு நேத்து தான் தெரிஞ்சுகிட்ட. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, அவளை மட்டும் கை விட்டுறாதீங்க. என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லீங்க, என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும், நிச்சயமா எனக்கு தெரியுங்க. உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா என் சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க. எனக்கு தெரியும் மாமா, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. மல்லிகா நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வரேன். சரோஜா மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டல? ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உம்மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமேதாண்டி நீ தெரிஞ்சுக்க போற. என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது, ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச் இறங்கி சீக்கிரம் ஆடி, இவ வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜரங்க கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ என்ன இது, ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டம் பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கமா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தள மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சுட்டு